गाइस वेलकम टू गर्ल्स कॉर्नर यूट्यूब चैनल நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேர்ள்ஸ் கார்னரில் ரொம்பவே ஆரோக்கியமான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சிறுகீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம வாங்கி வச்சிருக்க கீரையை நல்லா பொடியாக நறுக்கிக்குவோம் நம்ம சிசரில் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சிசரில் நான் பொடியாக நறுக்கிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கீரையை நல்லா அடுக்கி வச்சுக்கிட்டு சிசரில் நம்ம பொடியாக கட் பண்ணும்போது ஈஸியாக கீரை கட் ஆகிடும் ஸோ செய்யும் போது கொஞ்சம் நமக்கு டைமும் மிச்சமாகும் பாருங்கள் ஒரு 5 to 6 மினிட்ஸ்குள்ளேயே நான் ஃபாஸ்ட்டாக எல்லா கீரையும் கட் பண்ணிட்டேன் பொதுவாக நம்ம கீரை குழம்பு செஞ்சோன்னா பசங்க ரொம்ப விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி கீரை கூட்டாக செய்யும் போது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கூட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் ஒரு 2 tablespoons ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க சீரகமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் 2 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு 10-15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கீரை கூட்டுக்கு தேவையான பாசிப்பருப்பு அல்லது பைத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க அதை 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்ச கீரையை நல்லா அலசி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கீரை கூட்டுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 tablespoon மஞ்சள் தூள் 1 tablespoon மிளகாய் தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ கீரை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ குக்கர் விசில் போட்டு மூடிடுங்க ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க இப்போ 3 விசில் ஆயிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான சூப்பரான கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது கீரை குழம்பு மாதிரி ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப சீக்கிரமே கீரை கூட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஹெல்த்தியான சிறுகீரை கூட்டு ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ